தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கச்சியப்பர் அருளி செய்த கந்தபுராணம் என்ற அற்புத புராணத்தை அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு தினம் தினம் பகிர்ந்து கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி. பாட்டுடை தலைவனாம் முருகப்பெருமானின் அருளை கொண்டு அவனுடைய புராணங்களை அழகாக ஒவ்வொரு காண்டமாக கண்டு கொண்டு வருகின்றோம். இப்போ நம்ம உற்பத்தி காண்டம் அப்படின்ற முதல் காண்டம். இதற்கும் முதலாக திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணியாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம் அப்படின்ற அந்த விநாயகர் காப்பில் துவங்கி ஒவ்வொரு படலமாக கண்டு இப்பொழுது நாம் தாக்ஷாயணி கானகத்தில் தவம் செய்து கொண்டிருக்க சனகாதி முனிவர்களுக்கு அருள் கொடுத்த இறைவன் மறுபடியும் மோன நிலையில் இருந்தான் என்ற இடத்தில் நாம் நேற்றைய தினம் கண்டோம். இந்திரன் சிவபெருமானை நோக்கி சூரபதுமனின் அக்கிரமங்கள் தாங்காது தவம் செய்து கொண்டிருந்தான். அப்ப அவரல்லவா உலகம் முழுக்க நீக்கமர நிறைந்திருக்கின்றார், கைலாயத்தில் அவர் தவத்தில் இருந்தால் என்பதால் உலகத்தில் இறைவன் இல்லை என்ற அர்த்தம். அங்கு தவம் புரிந்த இந்திரனின் முன்பு சிவபெருமான் தோன்றி அவர் சொன்னாராம், கவலைப்படாத இந்திரனே, சீக்கிரம் உனக்கு அருள் கிடைக்கும்னு. இந்திரன் கேட்கிறான், நாங்கள் எப்பொழுதும் சிவபூஜை செய்கின்றோம், நித்தம் உங்களை நினைத்து கொண்டு இருக்கின்றோம், எங்களுக்கு ஏன் இவ்வளவு அவதி? இது இந்திரனுடைய கேள்வி மட்டுமல்ல, நமக்கே கூட வரும் இல்லையா? எப்போ பார்த்தாலும் பூஜை பண்ணுறோம், கோயிலுக்கு போகிறோம், ஆனால் எங்களுக்கு ஏன் இறைவா இவ்வளவு சோதனை? பாருங்க, கோயில் பக்கம் கூட போல அவங்களுக்கு எவ்வளோ அருள். இப்படியெல்லாம் நம்ம கூட எப்பாவது ரொம்ப மனம் வருத்தப்பட்டு நினைத்ததுண்டு. இதற்கு இறைவன் இந்திரனுக்கு ஒரு அழகான விடை சொல்கின்றான், நீ தக்ஷனின் யாகத்து அங்கே இறைவனையும் மறந்து சென்றதால் சுயநலம் கருதி அத்துணை தேவர்களும் அந்த தக்ஷனின் யாகத்திற்கு சென்று வந்ததால் ஏற்படும் வினை பயன். அது நமக்கான விடையும் தானே. நாம் எங்காவது நம்மையும் அறியாமல் அல்லது முற்பிறவியில் கூட நமக்கும் ஏதாவது வினை பயன் இருந்திருக்கலாம். அந்த வினை பயனின் விளைவாகத்தான் நாம் இப்பொழுது தினம் தினம் கோயில் சென்றாலும் சில துன்பங்களை நாம் அடைந்து கொண்டுதான் இருக்கின்றோம். இதுக்கு தீர்வு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பந்தர். அதாவது அவ்வினைக்கு இவ்வினையாம் அப்படின்ற ஒரு அழகான பதிகம் இருக்கின்றது. அதில் அவர் சொல்றாரு, நான்காவது வரி முதல் பாடல், செய்வினை வந்து என்னை தீண்டப்பெறா திரு நீலகண்டம் அப்படின்றார். நீலகண்டம் அப்படின்னா சத்தியம் அப்படின்ற ஒரு அழகான வார்த்தைக்கு ஈடான சைவ மக்கள் சொல்லும் ஒரு அற்புத வார்த்தை. அது என்ன தீண்டப்பெறா அப்படின்னா, எனக்கான வினை வந்து என்னை தொடும். உதாரணத்திற்கு புரியும்படியாக சொல்கிறேன். ஒரு பாம்பு, பாம்புனாலே நம்ம எல்லாருக்கும் பயம் இல்லையா? நம்ம பார்த்தது கூட இல்லை. அந்த காலத்து மக்களாவது நிறைய பாம்பெல்லாம் பார்த்துருப்பாங்க, ஊர் மக்கள். இன்றைக்கி நிறைய பேர் நகரம் நல்ல நவீன வீடெல்லாம் கட்டி தான் நம்ம வாழறோம். இந்த சமயத்தில் அந்த பாம்பெல்லாம் பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் ஒரு பாம்பு என் மீது பட்டால் பயம் இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அதை நினச்சி ரொம்ப நேரம் கூட வருத்தப்படுவோம். ஆனால் அது என் மீது பட்டால் எனக்கு ஏதாவது பிரச்சனையானால் கிடையாது. அதே பாம்பு என்னை தீண்டினால் பிரச்சனையானால் ஆமாம், உடம்பு முழுக்க விஷம் நமக்கு கலந்து விடும். அப்போ அவர் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை சம்பந்தர் நமக்கு பிரயோகிக்கின்றார். செய்வினை, அதாவது நாம் செய்த வினை வந்து தீண்டப்பெறா அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன, வினை வரும், அதற்கான பயனை அனுபவிப்போம், ஆனால் இறைவனின் கருணையால் அளவாக அதை நாம் அனுபவிப்போம். அப்போ பாம்பை பார்த்து பயப்படுவோம், அது நம்மை தொட்டு விட்டால் பயப்படுவோம், ஆனால் விஷம் இருக்காது, கொஞ்சம் கஷ்டப்படுவோம் இல்லையா பயந்து, அந்தளவே தான் இருக்குமாம் நாம் செய்த வினைப்பயன். அதே பாம்பு தீண்டிவிட்டால் பயம் ப்ளஸ் தீண்டிவிட்டால் விஷம், அதுதானே கொடுமை, அதுதானே நடக்கக்கூடாது. அதனால்தான் செய்வினை வந்து எமை தீண்டப்பெறா திரு நீலகண்டம். அப்போ செய்வினை நம்மை வந்து தொடும், தீண்டாது. அதற்கு யாரை நாம் அன்றாட வேண்டும், சரணடைய வேண்டும் என்றால் எல்லாம் அல்ல சிவபெருமானை திரு நீலகண்டம் என சரணடைய வேண்டும். ரொம்ப அழகான வார்த்தை. அதே தான் இங்கே, நீங்கள் செய்த தவறு அதனால் வந்த பயன் சூரபதுமனுடைய ஆட்சியில் நீங்கள் அனுபவிக்கின்றீர்கள், கவலைப்படாதீர்கள், என்னுடைய குமாரன் குமர கடவுள் வந்து உங்களை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை. ஏன்னா எல்லா கஷ்டத்துக்கும் தீர்வு உண்டு.
பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க, சக்கரம் எவ்வளோ நாள் கீழே இருக்கும், ஒரு நாள் மேலே வரும் இல்லையா. அப்படி எல்லோருக்குமே நல்வினை தீவினை நல்ல காலம் எல்லாமே உண்டு இல்லையா. அதனால் சிறிது காலம் துன்பத்தை அனுபவித்து வாழ்க்கையில் எல்லாவித இன்பங்களையும் பெறுவீர்கள் என்னுடைய அருளால். என்னுடைய குமாரன் அந்த சூரபதுமனை அழிப்பான். தேவர்களுக்கு மறுபடியும் அந்த இந்திர லோகத்தையும் அவர்களது மகிழ்ச்சியான நாட்களையும் கொடுப்பான் அப்படின்னு ரொம்ப அழகா சிவபெருமான் சொல்லினார். அவருக்கு மட்டும் அல்ல, நமக்கும் தான். நாம் செய்த வினைப்பயன் இறைவனை வணங்கினால் தொடும் தீண்டாது. நம்முடைய கால சக்கரமும் நம்மை அப்படியே தாழ்ந்த நிலையிலிருந்து மேலோக்கி செல்லும். அப்ப இறைவன் நமக்கும் கை கொடுப்பான், நாமும் உயர்வான நிலைக்கு வருவோம் என்ற நம்பிக்கையோடு இந்த பகுதியை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.